வணக்கம் நண்பர்களே, இன்று 20/10/2022 வியாழக்கிழமை நாளன்று அமலுக்கு வரும் முக்கிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்புகள் பற்றினா முழுமையான தாளை தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தாள் படும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கூட்டுறவுத்துறையில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அடுத்த அறிவிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, போதை தரும் மருந்துகளை டாக்டர் பரிந்துரை இல்லாமல் வழங்கக்கூடாது, தமிழக அரசு எச்சரிக்கை. போதை தரும் மருந்துகளை தவறான பயன்பாட்டுக்கு மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாமல் வழங்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தமிழக அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் இனி தூய்மை பணியாளர்களுக்கு ஓய்வு அறை அமைக்க வேண்டும் என தலைமைச் செயலாளர் இறையன்பு அவர்கள் புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் பாறு கழுகு பாதுகாப்புக்கு ஊக்கமளிக்கும் வகையில் 10 பேர் கொண்ட மாநில அளவிலான பாறு கழுகு பாதுகாப்பு குழுவை அமைத்து தமிழக அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு, தமிழகத்தில் பேருந்தில் பயணிக்கும் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் பாதுகாப்பிற்கு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை பொறுப்பு என போக்குவரத்து கழகம் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அடுத்த அறிவிப்பு, ஆன்லைன் சூதாட்டத்திற்கு தடை. ஆன்லைன் ரம்மி மற்றும் போக்கர் ஆகிய ரம்மி விளையாட்டுகளை தடை செய்ய சட்ட மசோதாவை அமைச்சர் ரகுபதி அவர்கள் நேற்று தமிழக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அடுத்த அறிவிப்பு, தமிழக கடலோர பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.